அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நிகழ்வு முயல்வோம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் ரிலேட்டட்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறோங்க. அதை வந்து பேராசிரியர் முனைவர் மு ராமகிருஷ்ண நாயக்கர், அவர் வந்து திருபுல சமூக நற்பணி மன்றத்தோட தலைவராக இருக்காருங்க. அவர் வந்து இது ஒரு சின்ன புக்கில் வந்து எழுதியிருக்காருங்க. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. வெற்றி பெற்ற மனிதர்களை பார்த்து அவங்க எப்படி வெற்றி அடைந்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் வெற்றி பெற முயற்சிப்பதை விட பெரும்பாலானோர் அவர்கள் எதிர்மறையாக நினைப்பதையே நம்மால் பல பேருக்கு பழக்கமாக இருக்குங்க. அதை விட்டுட்டு நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு அதனை குறிக்கோளாக கொண்டு தொடர் முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு சிறந்த அனுபவமாக இருக்குங்க. இந்த அனுபவம் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு கட்டாயம் நிச்சயம் பயன்பெறுங்க. தோல்வி அடைய பலர் முயற்சிப்பதே கிடையாதுங்க. சிலர் வந்து முயற்சியை தொடர்ந்தாலும் அவரை சுற்றியுள்ள பலரோட எதிர்மறையான கருத்துக்கள்னால் அவங்க இலக்கை நோக்கி சரியாக பயணிப்பதே கிடையாதுங்க. தன்னால் முடியாது என்ற தன்னம்பிக்கை இன்மை, அப்படி இல்லைன்னா உன்னால் முடியாது அப்படின்னு மற்றவங்க கூறுவதை ஏற்றுக்கிட்டு அவர்களை நம்பி தொடர் முயற்சியை நம்ம கைவிடுறோங்க. இவைகள் நமது முயற்சியினை தடுத்து விடுகின்றன. எவர் என்ன சொன்னாலும் நாம் அவர்கள் கூறுகின்ற நேர் மற்றும் எதிர்மறையான கருத்துக்களை ஆராய்ஞ்சி நாம் முன்னேற்றம் காண வழிவகுக்கணுங்க. அப்படி அந்த அடிப்படையில் நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம இலக்கை கரெக்டான டைமில் சரியாக வந்து அதை அடைய முடியுங்க. துவண்டு விடாமல் வேறு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது தவறு செய்கிறேன்னு வச்சுக்கலாம், அந்த தவறில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டு அந்த விடை விடாமல் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் கரெக்டாக வந்து நம்மளோட இலக்கை அடையலாங்க. சில நேரங்களில் நம்ம முயற்சிக்க தவறி விட்டோம் அப்படின்னு என்னையை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. உதாரணமாக பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள் சில கல்லூரிகளில் நமக்கான மதிப்பெண் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த கல்லூரியில் விண்ணப்பிக்காமலே விட்டுறாங்க. ஆனால் காலத்தின் கட்டாயம் எதுவும் நிலையானதே இல்லைங்க. அவர் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த மதிப்பெண்ணை விட கொரோனா மதிப்பெண் எடுத்த நபருக்கும் கல்லூரி படிக்கின்ற வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. அப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இவங்க அந்த சமயத்தில் வருத்தப்பட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. நம்ம சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் முதல்ல அவங்கள வளர்ச்சி மட்டும் அவர்கள் நெருக்கமானவர்களோட வளர்ச்சியை மட்டும்தான் வந்து அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஆனால் நமது வளர்ச்சியை தீர்மானிப்பது நாம் தான். எவருக்காகவும் நீங்கள் தயங்காமல் நம்மால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை கொண்டு நீங்கள் செயல்படணுங்க. நாம் எடுக்கின்ற தொடர் முயற்சியில் வெற்றி பெற்றவர்களின் அனுபவம் நமக்கு கிடைக்கின்ற தோல்விகளை ஏற்றுக்கொண்டு அதில் கிடைத்த நமது சொந்த அனுபவத்தை பயன்படுத்தி முன்னேற முயற்சிக்கணுங்க. எந்த நிலையிலும் தளர்ச்சி அடையாத உறுதியான மனநிலையை நம்மிடம் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. வெற்றியாலையும் தோல்வியாலையும் கிடைக்கின்ற அனுபவங்கள் நம்ம மென்மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு பயன்படுங்க. முயற்சிக்கவே இல்லைன்னா இது போன்ற அனுபவங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். பெரும்பாலானோர் எந்த செயலிலும் முயற்சிக்க பயப்படுவதால் அதை பற்றி எதிர்மறையான எண்ணங்களையும் அவங்க மனதில் வச்சுன்னு இருப்பாங்க. பலரை விமர்சிப்பதில் குறிக்கோளாக கொண்டுள்ளாங்க. அவர்களை நிராகரித்து நமது முயற்சியினை தொடர்ந்து முயற்சித்து வந்தால் நமக்கும் வெற்றி கிடைக்குங்க. முதலில் முயற்சிக்க துவங்குவோம், கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயம் வெற்றி பெறுவோம். தேங்க்யூங்க.